உங்க பேர் சொல்லுங்க. செல்வி. செல்வி, சரிங்கம்மா. உங்களுக்கு டிவி ப்ரோக்ராம்ல எந்த ஷோ வந்து ரொம்ப பிடிக்கும்? ஜி தம், இதுல இந்த விஜய் டிவியில பாரதி கண்ணம்மா ராஜா. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? அது அப்புறம் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் அப்படி பிடிக்குது. ஆமா, அப்புறம் சன் டிவியில சுந்தரி பாப்பா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாடகம் பாக்கறது பிடிச்சிருக்கா? நாடகம் தான் பிடிக்குமா? பாட்டு பிடிக்கும், நாடகம் பிடிக்கும். விரும்பி பாப்பீங்க? அந்த இவருடைய பெரியவர் வெங்கட்ராமர் ஐயர் வந்து ஒரு இது சொல்லுவார், ஒரு சோழி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவார். ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம. உங்கள் பேர் சொல்லுங்கள். சபரி. சபரி, சரி. உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ என்னது? சின்சான். சின்சானம். ஏன், எதனால் அது பிடிக்கும்? அது சின்ன வயசுலேருந்து பார்ப்போம். மதன்னா? மதன் என்ன, மன்மதனா இல்லை? சாதாரண மன்மதன் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? மன்மதன் ரேஞ்சில் எனக்கு ஒருத்தர் இல்லை. சரி, ரைட், ஓகே. உன்னோட ஃபேவரட் டிவி ஷோ என்னது? டிவி ஷோ ஃபேவரட்லாம் இதில் எல்லாமே பார்ப்பேன். எல்லாமே பார்ப்பேன். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பிடிச்சது இருக்குல்ல? டோரிமன் அதிகமாக பார்ப்பேன். உன்னை எங்கே சுடலாம்? உனக்கு வந்து எந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஹங்காமா. இது ஹங்காமா? நீயும் அப்பா. சரி, அதில் என்ன ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும்? டோரேமன் தான். டோரேமன். லோகநாதன். ரைட். நான் நீங்கள் எந்த சேனல் அதிகமாக பார்ப்பீங்க? விஜய் டிவி. அதில் என்ன ப்ரோக்ராம்னு உங்களுக்கு ஃபேவரட் ப்ரோக்ராம்? ஃபேவரட் ப்ரோக்ராம்னா புது புது அர்த்தங்கள் இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் பார்த்தேன். வேறு வேறு என்ன எதாவது இருக்குது? அதுதான் ரொம்ப பிடிக்குமா? இப்போ வந்து பாண்டவர் பூமின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இது. ஆமாம், அந்த மாதிரி நாடகங்கள்லாம் கொஞ்சம் பார்ப்போம். சரி, ரைட்ண்ணா. நாடகம்லாம் பார்க்குற நேரம் இருக்கானா உங்களுக்கு? சார், போய் அப்படியே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் இப்போ ஈவ் நைட்டு போகிறோம், கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி பார்ப்போம். தம்பி, உன் பேர் சொல்லுங்கள். என் பேர் சதீஷ்ணா. ரைட், ஓகே. உங்களோட ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம் என்ன? நான் எல்லா டப் ஆதித்யா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்ருப்பேன். சன் மியூசிக் இந்த மாதிரிலாம். ஓகே, அதில் உனக்குன்னு ஒரு ஃபேவரட் இருக்குங்களா? அது என்னது? சன் மியூசிக் பார்ப்பேன். சன் மியூசிக். சன் மியூசிக்கில் என்ன ப்ரோக்ராம்? சன் மியூசிக்கில் எங்கள் தலைவர் விஜய பாட்டு போட்டால் பாப்பாவே. அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேஸ்வரி. சரிம்மா, அதாவது உங்களுக்கு எந்த சேனலுங்கம்மா ரொம்ப பிடிக்கும்? சன் டிவி. சன் டிவி. சன் டிவியில் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்? நாடகம்லாம் தான் பார்ப்போம். என்ன நாடகம் பார்ப்பீங்க? சுந்தரி. சுந்தரி. அதுக்கப்புறம் வரிசையாக 8:30 9 மணி வரைக்கும் நாடகம் தான். அப்போ எத்தனை மணிக்கு சுந்தரி போடுவோம்? 7 மணிக்கு. ஓ, 7 மணிக்கு தான் போடுவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. ரைட், ஓகே. உங்களுக்கு வந்து எந்த சேனல் வந்து ரொம்ப ஃபேவரட்? விஜய் டிவி பிடிக்கும். விஜய் டிவி. விஜய் டிவியில் என்ன ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்? பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பிடிக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் எதனால் பிடிக்கும்? பாண்டியன் ஸ்டோர்ஸ் கொஞ்சம் எப்பயும் அழுக மாட்டாங்க அந்த சீரியல் அடிக்கடி. I don't worry, why are you crying? இல்ல யானை, நான் சும்மா ஒரு ப்ரோமோல பார்த்தனே, உட்கார்ந்து ஒரே ஒரு டெட் பாடி வச்சிட்டு ஒரு ஒரு மாசமா ஓட்டுனாங்க. அது மட்டும் தான் இது வரைக்கும் அந்த சீரியல் அழுத சீனே. பேர் சொல்லுமா? நாலினி. நாலினியா? டிவி டிவி பாப்பீங்களா? என்ன டிவி பாப்பீங்க? சுந்தரி. சுந்தரியா? உங்க உன்னையும் வந்து சுந்தரி பார்க்க வச்சு உங்க பாட்டி கேட்கறாங்களா? ஆமாவா? நாளைக்கு ஏடி டிவில வருவியே மகனே சுந்தரி மாதிரி. ஏய்யாம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. தங்காய் அம்மா. தங்காய் அம்மாள். சரிங்கம்மா, நீங்கள் டிவி ப்ரோக்ராமில் எந்த டிவி உங்களை சேனல் ரொம்ப பிடிக்கும்? சன். சன் டிவி. சன் டிவியில் எந்த சேனல் எந்த வந்து ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்? செய்தி. என்ன செய்தி? செய்திங்களா அப்பா? நீங்கள் தாங்கம்மா செய்தி பிடிக்கும்னு சொல்லிக்கிறேன். எல்லாரும் நாடகம் பிடிக்கும். நாடகம் பிடிக்கிறேன். பார்க்க மாட்டிங்களா? நல்லதுங்கம்மா, சூப்பருங்கம்மா. இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ஒருத்தங்க வந்து நாடகம் மட்டுமே ரொம்ப நேரம் பார்க்குறதா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள தூக்கி ஜெயிலில் போ. செய்தி தான். சரி, இவங்க தான் வந்து அதிகமாக வந்து சன் நியூஸ் தான் அதிகமாக செய்தி பார்ப்பேன். சன் நியூஸ் பார்ப்பீங்களா? இப்போ அப்படியே தப்பிக்கிறீங்களா? தப்பிக்கல, தப்பிக்கல. நாடகம் முடிஞ்சது காலையில் எழுந்திரிச்சா சன் நியூஸ் செய்தி கேட்பேன். காலையில் டைம் மட்டும். அப்புறம் டைம் வேணுமில்ல, இப்போ போகணும்னா
வீட்டுக்கு வேலை செஞ்சு சரியா போச்சு. மஞ்சுளா தேவி சரிங்க. உங்களுக்கு வந்து எந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டுங்க? சன் டிவி. சன் டிவியில் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்டு? இப்போ தான் சுந்தரி பார்த்துட்டு இருக்கேன். சுந்தரியா? எல்லாம் நிறைய பேர் இப்போ சுந்தரி தான் சொல்லலாம். அப்படி சுந்தரி என்ன தான் பண்ணுறாங்க? சுந்தரி இல்லையா? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கியா. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கதை இருக்குது. நாடகம்லாம் இப்போ எல்லாம் பார்க்குற மாதிரி பண்ணுறாங்களா இல்லை கொஞ்சம் எப்படி பண்ணுறாங்க? மற்ற நாடகத்துக்கு சுந்தரி கொஞ்சம் இப்போ பார்க்குற மாதிரி இருக்கா. சதீஷ்குமார். ரைட். உங்களோட ஃபேவரட் சேனல் என்ன? ஜி தமிழ். ஜி தமிழ். ஜி தமிழில் என்ன உங்களுக்கு ஃபேவரட்டு? செம்பருத்தி. செம்பருத்தியா? உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 19 வயசு. 19. அட படுபாவி பயவுள்ள. அதில் என்ன எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஆதி பார்வதி கேரக்டர். அவங்களோட கேரக்டர். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சந்திரன். சந்திரன். சென்னா, உங்களுக்கு எந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு டிஸ்கவரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. புதுசாக இருக்குது. டிஸ்கவரி தான் பிடிக்கும். ஆமாம். அதில் அதில் தான் ஃபேவரட்டாக உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கா? அதில் ஃபேவரட்டாக பிடிக்கிறனா அந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆமாம். காரு அதே மாதிரி அந்த பழைய பொருளை விற்கிறது, பல ஆவிகளுடைய சம்மந்தப்பட்டதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் தான். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. மாரிமுத்து. மாரிமுத்து. ஆனால் உங்களுக்கு டிவியில் வந்து எந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும்? விஜய் டிவி அதிகம் பார்ப்பாங்க. விஜய் டிவியில் எதுனா ரொம்ப பிடிக்கும்? பாரதி கண்ணம்மா பார்ப்போம். அப்புறம் பாண்டிய ஸ்டோர் பார்ப்போம். சரிண்ணா. அப்புறம் அதுக்கு ரெண்டொரு நாடகம் இருக்கு, பேர் தெரியல. சரிண்ணா. இவ்வளோ நாடகம் பார்க்குறீங்களா? நாடகம்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கா இல்லை என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு வித்தியாசம். உங்களுக்குலாம் நாடகம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஒரு சில நாடகமெல்லாம் பாண்டிய ஸ்டோரில் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள். போட்டு சன் டிவிலையும் போடுவாங்க, கே டிவியில் போடுவாங்க. கே டிவியில். அதனால் அந்த சேனல் தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள். பழனியம்மாள். என்னங்க? பழனியம்மாள். சரிங்கம்மா. உங்களுக்கு எந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்? ஜி தமிழ். ஜி தமிழ். ஜி தமிழ் எதனால் பிடிக்கும் உங்களுக்கு? நாடகம் பார்ப்போம். என்ன நாடகம் பார்ப்பீங்க? அன்பே சிவம், செம்பருத்தி நாடகம்லாம் பார்ப்போம். அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்ரா. சித்ரா. நீங்கள் எந்த சேனலுமா ரொம்ப பிடிச்சி பார்ப்பீங்க? சரிங்கம்மா. ஜி தமிழில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு எல்லா நாடகம் பிடிக்கும். எல்லா நாடகம் பிடிக்கும். எல்லா நாடகம் பார்த்துருவீங்களா? எல்லா நாடகம் பார்த்துருவோம். 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும் பார்ப்பீங்களா? சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சாப்பிட்டுட்டா? சாப்பிட்டே பார்ப்போம். சாப்பிட்டுட்டே பார்ப்போம். சரி, அதில் ஏதாவது ஒரு இது உங்கள் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குங்களா? ஒவ்வொரு நாடகம் சீதமல்ல வந்து செம்பருத்தி நல்லா இருக்கும். உண்மையாலுமே நாங்கள் அப்பிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆதி இருந்து அப்படி பார்த்து அப்பிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அந்த ஆதி நல்லா இருக்கிறாரா இந்த ஆதி நல்லா இருக்கிறாரு? எங்களுக்கு வந்து பழைய ஆதி தான் நல்லா இருக்கிறாரு. பழைய ஆதி தான். எதனால பழைய ஆதி நல்லா இருக்கிறாரு? அப்படி இல்ல, நல்லா இருக்குது அந்த நாடகம் பாக்குறதுக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு ஜோடி நல்லா இருக்குது. இந்த ஆதியோட இப்ப இருக்கிறது நல்லா இல்லைங்களா? எங்களுக்கு இப்ப இருக்கிறதோட அந்த ஆதி வந்து செம்பருத்தி இருக்கிற அந்த பாப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் நல்லா இருக்குதுன்னு தான். ஆர் சக்தி சரண்யா. சக்தி சரண்யா. சூப்பர். ரைட். ஓகே. இல்ல, பேர் சூப்பரா இருக்குது. நைஸ் கேர்ள். எஸ். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும்? 9:00 ஜெயா மேக்ஸில் போடுவாங்க, இளையராஜா சாங்ஸ். அதுதான் பிடிக்கும். மதன். மதன். உங்களுக்கு வந்து எந்த டிவி வந்து டிவி சேனல் ரொம்ப பிடிக்கும்? ஆதித்யா சேனல். ஆதித்யா. எதனால் அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்? அது டைம் பாஸ் ஆகுது, காமெடியாக இருக்குதுங்க. அதனால் ரவி. ரவி. எந்த ஊர்னா? நீங்கள் ஈரோடு. ஈரோடு. சரிண்ணா. உங்களுக்கு எந்த டிவி சேனல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சன் டிவி, ஸ்டார் மூவிஸ், விஜி. சரிண்ணா. மாதிரி எந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ப்ரோக்ராம் அதிகமாக பார்க்கல. சரி, என்ன என்ன பார்ப்பீங்க? இது பார்ப்பேங்க.
நியூஸ் அது இதுன்னு நம்ம நியூஸ் தான் பார்ப்பீங்க, வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். யாராவது படம் இது நல்ல படமாக போட்ட ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. என் பேர் ஜெயராமன். ஜெயராமன், சரி. நான் உங்களுக்கு எந்த ஃபேவரட் டிவி சேனல் இதுன்னா? என்னோட பிடிச்ச சேனல் வந்து விஜய் டிவி தான் நல்லா பார்ப்பேன். விஜய் டிவி வரையும் பார்ப்பேன். ரைட். நான் விஜய் டிவியில் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்? இந்த கலக்க போவது யாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நல்லா பார்ப்பேன். அது பிடிக்கும். நல்லா உங்களுக்கு பிடிக்கும், அது காமெடியாக இருக்குங்க. நல்லா, ஏன்னா நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டு பார்க்கணும்ல, அதனால் அதை நல்லா பார்ப்பேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அப்துல் சுபான். அப்துல் சுபான், சரி. நான் உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும். டிவி சேனல் டிவியில் வந்து சன் டிவி, சன் டிவி, அப்புறம் விஜய் டிவி, விஜய் டிவி, சரிண்ணா, அப்புறம் அந்த ராஜ் டிவி, இதெல்லாம் கொஞ்சம். சரிண்ணா, அதாவது வந்து அந்த சேனலில் எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வந்து இந்த பழைய படம்லாம் போடுறாங்க இல்லையா, பாட்டு இட்டுலாம். ஆமாண்ணா, சிவாஜி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுதான் விரும்பி பார்ப்பேன். அதை முரசுன்னு ஒன்று பார்த்தீங்களா? ஆமாண்ணா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் நிறையாமே போடுறாங்க, சன்லேயும் போடுறாங்க. அப்புறம் இந்த இது சன் சிங்கர்லாம் போடுறாங்க. ஆமாம், ஆமாண்ணா, அது வந்து விஜய் டிவியில், அதில் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். புது புது பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது, பாடுறது, பழைய பாட்டுலாம் பாடுறாங்களே, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முன்னவர்கா? ரைட், ஓகே. நான் உங்களுக்கு எந்த சேனல்னா ரொம்ப பிடிக்கும்? சன் டிவி தானா? சன் டிவியில் எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும்? ப்ரோக்ராம் அதான் நியூஸ் பார்க்குவேன். தினேஷ். தினேஷ், உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ என்ன? டிவி ஷோ இல்லை யூடியூப் சேனல் கேட்குறீங்களா? இல்லை யூடியூப் சேனல் இல்லை, டிவி ஷோ. டிவி ஷோ எல்லாமே பிடிக்கும். படம் போடுறது, நல்ல படம் போட்டாங்கன்னா எல்லா ஷோவும், எல்லா சேனலும் பார்ப்பேன். சரிப்பா, நல்லது, போயிட்டு வாங்க. பார்த்து பார்த்துலாம் போயிட்டேன். டாடா பாய்.